வினாக்கள் விடைகள் வினாயன் 11 மாண்புமிகு உறுப்பினர் திரு க செல்வராஜ் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியுள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து விடையா மற்றும் திருப்பூரில் சிக்கண்ணா அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் சுமார் 8 ஏக்கர் பரப்பளவில் ரூபாய் 18 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மாவட்ட விளையாட்டு வளாகம் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த வளாகத்தில் பார்வையாளர்கள் மாடத்துடன் ஸ்பெக்டேட்டர்ஸ் கேலரி, கூடிய திறந்த வெளி விளையாட்டரங்கம், உடற்பயிற்சி கூடம், 400 மீட்டர் தடகள ஓடுபாதை, கால்பந்து மைதானம் மற்றும் டென்னிஸ், கையுந்து பந்து, வாலிபால், கூடைப்பந்து ஆகிய விளையாட்டுகளுக்கான ஆடுகள வசதிகள் உருவாக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் திருப்பூர் திறந்தவெளி விளையாட்டரங்க இந்த அரங்கத்திற்கான கட்டுமான பணிகள் பொதுப்பணித்துறையால் 18/11/2021 முதல் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போது சுமார் 60 விழுக்காடு பணிகள் 60% பணிகள் நிறைவடைந்துள்ளன. 2023 ஏப்ரல் மாதத்திற்குள் அந்த பார்வையாளர்கள் அமரக்கூடிய மாடம், 1500 பார்வையாளர்கள் அமரக்கூடிய ஸ்பெக்டேட்டர்ஸ் கேலரி, 400 மீட்டர் தடகள ஓடுபாதை, கால்பந்து மைதானம் மற்றும் வாலிபால் ஆடுகளம் ஆகிய பணிகள் முடிவடைவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் காட்டிய வழியில் நல்நெறியுடன் நாடே போற்றும் வகையில் நடைபோடும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் தலைமையிலான திராவிட மாடல் அரசில் தங்களுக்கு மிகவும் பொருத்தமான இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்று நாள் முதல் சிறப்பாக பணியாற்றி வரும் தங்களுக்கு முதற்கண் எனது தாய்க்கும் தலைவனுக்கும் தலைவணங்கி எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பூர் மாவட்ட மக்களின் கோரிக்கையை ஏற்று சிக்கன அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் ரூபாய் 18 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீனமயமாக்கப்பட்ட விளையாட்டு மைதானத்துடன் கூடிய திறந்தவெளி விளையாட்டு அரங்கம் அமைக்கும் திட்டம் செயல்பட்டு வருகிறது என்று அமைச்சர்கள் அறிவித்ததற்கு மீண்டும் ஒரு முறை எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் நிறைவு பெற்று எப்போது பயன்பாட்டிற்கு வரும் என்பதை மாண்புமிகு பேரவைத்தலைவர் மூலமாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், 2023 சுமார் 60% விழுக்காடு பணிகள் நிறைவடைந்துள்ளன. 2023 ஏப்ரல் மாதத்திற்குள் அனைத்து பணிகளும் நடைபெறும். மாண்புமிகு உறுப்பினர் கே செல்வராஜ். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேற்கொண்டு வரும் பணிகள் நிறைவடைந்ததும் மாண்புமிகு அமைச்சராகிய தாங்கள் திறப்பு விழாவிற்கு நேரில் வருகிறது திறந்து வைத்து சிறப்பிக்குமாறு திருப்பூர் மக்கள் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் தமிழ்நாட்டில் வீரம் செறிந்த விளையாட்டுகளில் ஒன்றான பாரம்பரியமிக்க கபடி போட்டியை தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய பெயரில் உலகக்கோப்பை அறிவித்து உலகமே உற்று பார்த்து வியக்கும் வகையில் தமிழ்நாட்டுக்கும் திராவிட மாடல் அரசிற்கும் பெருமை சேர்க்க வேண்டுமென தங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.